வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தலைப்பு: உணவு உண்ணும் முறை. இப்போ உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் தான், அதுதான் வந்து மனிதனுக்கு அடிப்படையான தேவைகளில் ஒன்று. அப்போ உணவு உண்பதே எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த உணவே உடலாக வந்துள்ளது. அப்போ அந்த உணவை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம பசித்து உண்ண வேண்டும். இப்போ பசிங்கிற ஒரு உணர்வு இருக்கும்போது நம்ம உணவை எடுத்துக்கிட்டோம்னா அந்த உணவு நன்றாக செரிமானம் ஆகும். அப்போ அந்த உணவை எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தா, கால் வயிறு தண்ணி, அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு காலியாக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிக்கும். அப்போ அந்த உணவு தான் என்ன ஆகுதுன்னா, ஏழு தாதுக்களாக மாறி நம்மளுடைய உடல் இயக்கத்துக்கு அது கொண்டு வருது. அப்போ அந்த உடல் இயக்கம் நல்லா இருக்கணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, அந்த உணவை நாம் சரியாக உண்டு ஏழு தாதுக்களாக அது மாறும் அளவுக்கு நம்ம சாப்பாடு இருக்கணும். இப்போ பசிக்காக மட்டும்தான் நாம் சாப்பிடணுமே தவிர, ருசிக்காகவோ இல்லை ஏதோ ஒரு கடமைக்கு நானும் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம உணவை எடுத்துக்கக்கூடாது. எப்போ பசிக்குதுன்ற உணர்வை உணரணும், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும். அப்போ இந்த அளவு முறை, அப்போ அளவுன்னு பார்த்தோன்னா, சொன்ன மாதிரி அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, இன்னும் கால் வயிறு காலியாக இருக்கணும். அப்போ செரிமானம் ஆகும், நம்ம வயிற்றுக்குள்ளே அமிலம் சுரந்து அந்த அமிலத்தினால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நன்றாக செரிக்கும். அதை எப்படி முறையாக சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தா, காயக்கல்பம் செய்து, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி காயக்கல்ப பயிற்சி பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சாப்பாடு நன்றாக செரிக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, நம்ம உடம்பில் ஏழு தாதுக்களை சரியாக ஒவ்வொரு இதுவாக மாறி, ஏழாவது தாதுவாக மாறி அது நம்ம உடலுக்கு நல்லதே செய்யும். அப்போ இந்த உணவு முறையை பற்றி மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும், அதாவது தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உணவு வகை மாறும். அப்போ அந்த உணவு வகை மாறும்போது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அது செரிமானம் ஆகும். இப்போ ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா வெயில் காலமாக இருக்கும், அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க உணவு எடுத்துக்கணும். இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா குளிர் அதிகமாக இருக்கும், அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க உணவு எடுத்துக்கணும். அப்போ அந்த உணவை வந்து வேறு வேறு தட்பவெப்ப நிலைமைக்கு ஏற்ற மாதிரி எடுக்காமல் மாறி எடுத்தோன்னா அங்கேயும் உடலில் வந்து சில துன்பங்கள் வரும். அப்போ வேதாத்ரி மகரிஷி ஒரு உணவு முறை சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலையில் சிறுதானியங்கள் சாப்பிடுங்க. இப்போ சிறுதானியம் வந்து எந்த முறையில் எடுத்துக்கிறதுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி சிறுதானியம் சாப்பிட்லாம். ஒரு கஞ்சியாக சாப்பிட்ணும் அப்படின்னாலும் அப்படியும் எடுத்துக்கலாம். இப்போ மதிய சாப்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா காய்கறிகளோட சாதம். இப்போ இரவு சாப்பாடுன்னு பார்த்தா கோதுமை, கோதுமையினால் ஆன ரொட்டி, அப்புறம் ஒரு கிளாஸ் பால், அது இனிப்பு கூட்டி சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு முறையை சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த உணவு முறையை பார்த்திங்கன்னா, இது வந்து எல்லா சூழ்நிலைக்கும் ஒத்து வரதா இருக்குது. அதாவது எந்த ஊரில் எங்கே இருந்தாலும் இந்த உணவு முறை வந்து எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா சீக்கிரம் செரிமானம் ஆகும். அது அந்த செரிமானம் ஆகிறதுனால அதிலிருந்து கிடைக்கிற நம்மளுடைய அந்த ஏழு தாதுக்களாக மாறுற ஒவ்வொரு கட்டமும் வந்து நல்ல செயல்படும். அப்போ ஏழாவது தாதுவாக மாறி அந்த இதுவும் அந்த ஃப்ளூயிடும் வந்து நம்ம உடம்புக்கு நல்ல செயல்களை கொடுக்கும். அப்போ உடம்பில் வந்து நல்ல காந்தமும் அதிகரிக்கும். அப்போ உணவு முறையை நம்ம நல்லா எடுத்துக்கும் போது தான் என்ன ஆகும், நம்மளுடைய உடலும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ உணவை எடுத்துக்கிட்டோன்னா அது வெறும் வந்து நம்மளுடைய உடலுக்கு மட்டுமே இல்லை, அது மனசுலேயும் சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால் உணவு முறையை இந்த மாதிரி நல்லா பின்பற்றி தான் நம்மளுடைய குணங்களும் நன்றாக அமையும். அப்போ குணங்களுக்கும் உணவுக்குமே சம்மந்தம் இருக்குது. அப்போ சரியான முறையில் நம்ம வந்து முறையில் உணவை எடுத்துக்கணும். வாழ்க வளமுடன்.